ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளோட் ஜோன் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்ற சர்வீஸ் பத்தி பார்க்கணும். சரிங்களா, உங்களுக்கு வந்து இன்டர்வியூல வந்து கேட்பாங்க, மல்டிபிள் அக்கௌண்ட்டை நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா, என்ன மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி வந்துட்டு கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. சரிங்களா, அப்போ ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்ற சர்வீஸை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் சர்வீஸ் என்னோட என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய ரூட் அக்கௌண்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷனை நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அண்டர் ஆர்கனைசேஷன் நீங்க வந்து மல்டிபிள் சைல்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, மல்டிபிள் சைல்டு அக்கௌண்ட்னா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் ஆல்ரெடி வேற ஒரு அக்கௌண்ட் இருந்தால் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முன்னாடி வந்து கிரெடிட் கார்டு அந்த மாதிரி டீட்டெயிலாம் கொடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு நேம் அண்ட் இமெயில் ஐடி இந்த மாதிரி கொடுத்தே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட்டை கூட நீங்கள் இதில் இருந்து என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நீங்கள் பர்மிஷன், அந்த அக்கௌண்ட்டோட ஐடி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்க அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ண பிறகும் நீங்கள் வந்து அந்த சைல்டு அக்கௌண்ட்டை வந்துட்டு ரெண்டு விதமாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு ஃபுல் ஃபீச்சர், அதோடைய ஃபுல் கண்ட்ரோல் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் ஐஏஎம் பாலிசி மாதிரியே நீங்கள் இங்கேருந்து கிரியேட் பண்ணக்கூடிய பாலிசி, நம்ம அதை பார்ப்போம், அந்த மாதிரி கிரியேட் பண்ணக்கூடிய பாலிசி எல்லாமே அவங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஒன்று அவங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒன்லி ஃபார் பில்லிங் மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். அதாவது அவங்களுடைய பில்லிங் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதர் தென் மற்ற அவங்களுடைய பாலிசி எல்லாமே அவங்க ஐஏஎம் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் ஐஏஎம் என்ன கிரியேட் பண்ணுறாங்களோ அது மட்டும்தான் அந்த அங்கே இருக்கக்கூடிய யூசர்ஸ்க்கு வந்து அப்ளை ஆகும். சரிங்களா, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல் ஃபீச்சர் வேணால் எடுத்துக்கலாம். அந்த ரெண்டு விதமான ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது, ஒன்று ஃபுல் ஃபீச்சர், அப்படி இல்லைன்னா பில்லிங் மட்டும், அப்படின்ற மாதிரி நீங்கள் சைல்டு அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுதாங்க அதோடைய ஒரு ஆர்கனைசேஷனுடைய இது. அதாவது ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றது ரூட் அக்கௌண்ட், அதாவது ஒரு மாஸ்டர் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆர்கனைசேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நல்லா பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா உடனடியாக எனேபிள் ஆகாது, அது வந்து அந்த அக்கௌண்ட்டுடைய ரூட் இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் சென்ட் ஆகும், அவங்க அதை ஓப்பன் பண்ணி அப்ரூவல் கொடுத்த மட்டும்தான் ஆர்கனைசேஷன் வந்து எனேபிள் ஆகும். சரிங்களா, அப்படி ஆர்கனைசேஷன் எனேபிள் பண்ண பிறந்தால் உங்களால் வந்து ஒரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறதோ ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதோ பண்ண முடியும். சரிங்களா, அதுக்கப்புறம் கிரியேட் ஆன பிறகும் ஒன்ஸ் ஆர்கனைசேஷன் எல்லாம் எவ்ரி திங்ஸ் ஃபைன் அப்படின்னு வந்த பிறகும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது அப்படின்றது ஜஸ்ட் அக்கௌண்ட் மட்டும் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் ஓய்வு மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஆர்கனைசேஷன் யூனிட் அப்படின்னு சொல்லி நம்ம விண்டோஸ் ஐடியெல்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஓய் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஓய் கிளையும் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட வந்து ஒரு டெபிட் டெஸ்ட் என்வரன்மெண்ட்டு கியூஏ இந்த மாதிரி மல்டிபிள் என்வரன்மெண்ட் இருக்குது, இல்லை மல்டிபிள் பிரான்ச் இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் ஓய்யை நீங்கள் கன்சிடர் பண்ணி மாற்றிடலாம். மாற்றிட்டு அதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதுக்கு இதில் இது கிரியேட் பண்ணுற பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிபி அப்படி சொல்லுவாங்க, அதாவது சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்சிபின்ற பாலிசியை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டைரெக்டாக ஒன்று ஓய்க்கு அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆர்கனைசேஷன் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரே பாலிசியை நீங்கள் எத்தனை ஓய்க்கியோ இல்லைன்னா எத்தனை விதமான டைரெக்டாக அது கீழே இருக்கக்கூடிய ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கும் இல்லை டைரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கும் சைல்டு அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் அதை அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ மாஸ்டர் அக்கௌண்ட் வந்து ஒரு 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 அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு எஸ்சிபி அதாவது சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசி மூலிமா ஒரு பாலிசி வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி அப்ளை பண்ணுறது வந்து அங்கே இருக்கிற ஒரு ஐஏஎம் ரூட் வந்துட்டு அந்த யூசருக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு சம் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு யூசருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அது ரெண்டும் மிங்கிள் பண்ணி அது ரெண்டுல எது வந்துட்டு ஜாயினாக இருக்குதோ, நம்ம ஏற்கனவே இந்த பவுண்ட்ரியில் பார்த்துருப்போம், ஐஏஎம்ல பவுண்ட்ரி பெர்மிஷனில் பார்த்துருப்போம், அதே மாதிரி இது ரெண்டுலேயும் எது வந்துட்டு இருக்குதோ ரெண்டுலேயுமே சேமாக கன்க்ளூடாக இருக்கோ அதுதான் வந்து என்ன அப்ளை ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு. இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் பாலிசியில் வந்துட்டு ஏசிபியில் இவ்வளோ அப்ளை பண்ண இவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஐஏஎம்ல இவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குதோ அது மட்டும் தான் என்ன ஆகும் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து அப்ளை ஆகும்னு பார்க்குறோம். சரிங்களா, இதில் எஸ்சிபி எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, அலோன்டு பிளாக், அதாவது நீங்கள் வந்துட்டு நம்ம க்ளோட் ஃப்ரெண்டில் வந்துட்டு ஒயிட் பிளாக் லிஸ்ட் ஒயிட் லிஸ்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான். இது வந்து நீங்கள் அலோவ் பண்ணுற மாதிரி பாலிசி கொடுக்கலாம், இல்லை பிளாக் பண்ணுற மாதிரி பாலிசி கொடுக்கலாம். ஒரு சைல்டு அக்கௌண்ட் வந்து கம்பல்சரி வந்து எனக்கு இஷீட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இஷீட் மட்டும் கொடுக்கலாம். ஒரு சைல்டு அக்கௌண்ட் வந்து ஒரு கம்பல்சரி எனக்கு ஆர்டிஎஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிஎஸ் மட்டும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். மற்ற அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுற மாதிரி பெர்மிஷன் கொடுக்கலாம், அலோவ் பண்ணுற மாதிரி பெர்மிஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் விதமாக நீங்கள் எஸ்சிபி வந்து யூஸ் பண்ண முடியும், அதை ஓய்க்கு அப்ளை பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா சைல்டு அக்கௌண்ட்டுக்கும் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, இதுதான் அதோடைய இது. மேனேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மேனேஜ் மல்டிபிள் அக்கௌண்ட் அண்டர் மாஸ்டர், இதுதான் கிரியேட் பண்ணுறோம். நீங்கள் ஒன்று ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பில்லிங் மட்டும் எடுத்துக்கலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் எஸ்சிபி இதோட கீவேர்டுன்னு பார்த்தப்போ எஸ்சிபி. இப்போ நீங்கள் ஐஏஎம்லேயே இதை கொண்டு வந்துட்டாங்க, நான் இப்போ ஐஏஎம் டேஷ்போர்ட்லேருந்து லாகின் பண்ணியிருக்கிறேன். இது கீழே போனீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் செப்பரேட்டாக இருந்துச்சு, அதுக்குள்ளே போய் தான் அதோட யூசர்ஸை பார்க்கணும், அதுலேயும் பண்ணலாம். இங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரூட் மட்டும்தான் இருக்குது, இந்த மாதிரி வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எனது எனேபிள் ஆகலை, நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா மல்டிபிள் அந்த சைல்டு வியூ இங்கே தெரியும் உங்களுக்கு.
எஸ்இபி சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசி இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன எதுலையும் கிரியேட் பண்ணல, ஒன்றே மட்டும் மாஸ்டர் போர்டு மட்டும் தான் இருக்கு, அதனால தான் இந்த மாதிரி இருக்கு. நீங்கள் நிறைய எஸ்இபி கிரியேட் பண்ணுறீங்கன்னா இங்கே வியூ பண்ணலாம். ஏன் ஐஏஎம் கீழே கொண்டு வந்தாங்கன்னா, ஐஏஎம் அப்படின்றது உங்க அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க மேனே இப்போ யூசர் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஆக்டிவிட்டி எல்லாமே நீங்க மேனேஜ் பண்றது அப்படின்றது வந்து பாலிசி பர்மிஷன்லாம் செட் பண்ணி மேனேஜ் பண்ணுறது பேர் உங்கள் ஐஏஎம், உங்களுடைய ஓன் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி. நீங்கள் அதர் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு உங்கள் அண்டர் உங்களுடைய மாஸ்டர் அக்கௌண்ட் கீழே கொண்டு வந்துட்டு மேனேஜ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்னது, ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். அந்த மாதிரி ஏடபிள்யூ ஆர்கனைசேஷனே ஐஏஎம்லேயே கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் மெத்தட் தான். ஐஏஎம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து மாஸ்டராக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, ஆர்கனைசேஷன் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனோட எனபிள் பண்ண பிறகு அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஐஏஎம் மாதிரி தான், அது மாதிரி தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும், சரிங்களா? இதுதான் ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன். நீங்கள் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும். இது நீங்கள் ஃப்ரீ டயர் உங்களுடைய ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்லேயே நீங்கள் வந்துட்டு ஆர்கனைசேஷன் எனேபிள் பண்ணி மல்டிபிள் இன்னொரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதோ இல்லை ஆட் பண்ணுறதோ பண்ணி எஸ்இபி கிரியேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? இதுக்கு எதுவும் சார்ஜ்லாம் கிடையாது, நீங்கள் தாராளமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய இன்டர்வியூ வந்து இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? மல்டிபிள் அக்கௌண்ட் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டப்போ உங்களுக்கு வந்து இந்த எஸ்இபி வந்து ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் நம்மளுடைய இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். வீடியோவில் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தொடர்ந்து நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் அந்த லினக்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அதோட அப்டேஷன் வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.